வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ராஜ திராவகம் அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலோகங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே HCl மற்றும் HNO3 வினை புரியாது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த இரண்டு அமிலங்களின் கலவை தங்கத்தை கரைக்கும் திறன் உள்ளது. அந்த கலவையின் பெயர்தான் ராஜ திராவகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ ராஜ திராவகம் என்பது 3 ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் 1 நைட்ரிக் அமிலம் கலந்த கலவையாகும். இதனுடைய மோலார் விகிதம் பார்த்திங்கன்னா 3:1. இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய புகையக்கூடிய திரவம் ஆகும். இது தங்கம் மற்றும் சில கடின உலோகங்களையும் அதிக அளவில் அரிமானம் செய்யக்கூடிய திறன் கொண்டது. அப்போ ராஜ திராவகத்தினுடைய மோலார் விகிதம் கேட்டாங்கன்னா 3:1. அதனுடைய வேதி வாய்ப்பாடு பாருங்கள், 3 HCl பிளஸ் 1 HNO3 ஆகும். இதில் நீரில் கரைதிறன் பார்த்திங்கன்னா கரையும். உருகு நிலை அப்படின்னா -42°C. கொதிநிலை வந்து 108°C. ராஜ திராவகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் திரவத்தின் அரசன். இது மிகுந்த ஆற்றல் கொண்டது. ராஜ திராவகத்தின் தன்மை மிக உன்னதமான நிலையில் உள்ள தங்கம், பிளாட்டினம், பெல்லேடியம் போன்ற உலோகங்களை கூட அது கரைக்க வல்லது. இதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக ராஜ திராவகம் பயன்படுத்தப்படுகின்றது. தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் ராஜ திராவகம் பயன்படுகின்றது. ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.